தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைத்தம் துக்க பரிகாரம் ஒருவனுக்கு வியாதி வந்தால் அதற்கு பலர் பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள் தாத்து வித்தியாசத்தால் நோய் வந்தது என்பார் ஆயுர்வேத வைத்தியர் இங்கிலீஷ் டாக்டர் வேறு காரணம் சொல்வார் இதற்கு மாறாக இன்னொரு சைக்கலாஜிக்கல் காரணத்தை இந்நாட்களில் பிரபலமாக்கி வரும் மனோதத்துவ நிபுணர் கூறுவார் மந்திர சாஸ்திரக்காரர் குறிப்பிட்ட தெய்வ கோளாற்றால் இந்த வியாதி உண்டாயிற்று என்பார் ஜோதிஷர் இன்ன கிரகம் இன்ன இடத்தில் இருப்பதே நோய்க்கு காரணம் என்பர் தர்ம சாஸ்திரம் அறிந்தவர்களோ பூர்வ கர்ம பலனாகத்தான் வியாதி ஏற்பட்டிருக்கிறது என்பார்கள் வியாதிக்கு மட்டுமின்றி நம் வாழ்வின் எல்லாவிதமான சுகதுக்கங்களுக்கும் இவ்வாறு பலவித காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒரே விஷயத்துக்கு இப்படி பல காரணங்கள் சொன்னால் நமக்கு குழப்பமாகி இருக்கிறது நம் சுகதுக்கங்களுக்கு கிரகங்களின் போக்குத்தான் காரணமா ஜோதிஷர் சொல்கிறபடி கிரகப்பிரீதி செய்வதா அல்லது மாந்திரிகர் சொல்கிறபடி குலதெய்வத்துக்கோ அல்லது வேறு தெய்வத்துக்கோ கிராம தெய்வதைக்கோ செய்த அபச்சாரம் காரணமா அந்த தெய்வத்துக்கு சாந்தி பரிகாரம் செய்வதா நோய் நொடியென்றால் வைத்தியமும் செய்யத்தான் வேண்டும் கடைசியில் எல்லாம் கர்மபலன் என்றால் அது தீருகிற போதுதான் தீரும் என்று வெறுமே இருந்து இருந்துவிட வேண்டியதுதானா இப்படியாக குழப்பம் ஏற்படுகிறது பல காரணங்களில் எது சத்தியம் என்று யோசித்தால் எல்லாமே சத்தியமாக இருக்கும் ஆதி காரணம் நம் கர்மம் தான் என்பது நிச்சயம் அந்த கர்மம் ஒன்றே பலவிதமான விளைவுகளை உண்டாக்குகிறது மழை ஒன்றுதான் ஆனால் அதிலிருந்தே எத்தனை விளைவுகள் உண்டாகின்றன பூமி முழுவதும் ஈரம் உண்டாகிறது ஈசல் உண்டாகிறது தவளை கத்துகிறது சில செடிகள் பச்சென்று தழைக்கின்றன வேறு சில அழுகுகின்றன இத்தனையும் ஒரே மழைக்கு அடையாளங்கள் அதே மாதிரி மாந்திரிகமாகவும் ஜோதிஷ ரீதியிலும் வைத்திய சாஸ்திரப்படியும் நாம் குணம் பெற வேண்டிய வியாதிக்கும் ஒரு கர்மாவே காரணம் இன்னும் வாழ்க்கையில் வியாதியைத் தவிர பலவிதமான பிரச்சனைகள் பணத்தால் உத்தியோகத்தால் அறிவு சக்தியால் கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் எல்லையில்லாமல் இருக்கின்றன இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் கர்மம்தான் சயின்ஸ் படி விளைவு இஃபெக்ட் இருந்தால் காரணம் காஸ் இருந்தே ஆக வேண்டும் ஜகத் முழுதும் காரணம் விளைவு செயல் பிரதி செயல் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்ற துவந்தத்துக்குள் தான் கட்டுண்டிருக்கிறது பௌதிக சாஸ்திரம் பிசிக்ஸ் முழுதும் இந்த உண்மைதான் விளங்குகிறது பிரபஞ்சம் ஜீவ பிரபஞ்சம் இரண்டும் ஒரே மூலத்திலிருந்தே வந்ததால் ஜகத்துக்கு உள்ள இந்த விதி மனித வாழ்விலும் உண்டு நம் செயலுக்கெல்லாம் நிச்சயமாக பிரதி உண்டு இன்று நாம் அனுபவிக்கின்ற சுகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் முன்னமே இந்த ஜென்மாவிலோ பூர்வ ஜென்மாவிலோ செய்த நல்லது கெட்டதுகள்தான் சில சமயங்களில் நம் சொந்த பாப புண்ணிய விளைவோடு குறிப்பிட்ட வேறு சிலரது பாப புண்ணிய பலனும் நம்மை சேருவதாகச் சொல்வதுண்டு உதாரணமாக குழந்தைக்கு வியாதி வந்தால் மாதாபிதாவின் பலன் என்பார்கள் அவர்கள் குழந்தைக்கு சதா சிச்ருஷை செய்வதையும் மனத்தால் அந்த குழந்தைக்காக அவர்கள் வேதனைப்படுவதையும் பார்க்கும்போது இதுவும் நியாயம் என்றே தெரியும் எனக்கு இன்னொன்று கூட தோன்றுகிறது அதாவது நமக்கு ஒரு கெடுதல் வந்தால் அது நம் சத்ருவின் புண்ணிய பலன் என்றும் சொல்லலாம் பிரபஞ்சத்தின் சகல ஆட்டத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பராசக்தி தான் அந்த ஒரே ஈஸ்வரனுடைய படிதான் உலக இயக்கம் முழுவதும் நடக்கிறது அவன் பல விஷயங்களை சம்பந்தப்படுத்தி விடுகிறான் இந்த உலகத்தில் எதுவுமே தொடர்பில்லாமல் நடக்கவில்லை நமக்கு சம்பந்தமில்லாதவையாக எல்லாம் உள்ளூர சம்பந்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறான் சர்வேஸ்வரன் ஒருவர் செய்கிற கர்மம் அதன் பலன் இவையே மனித வாழ்வின் சுகதுக்கங்களுக்கு முதற் காரணம் இதற்கே துணை காரணமாக அல்லது அடையாளமாக கிரகசாரம் குற்றம் ஆரோக்கிய குறைவு முதல் என அமைகின்றன ஜாதக ரீதியில் வைத்திய ரீதியில் மாந்திரீக ரீதியில் எப்படி வேண்டுமானாலும் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நம் கர்மா தீருகிற போது அவை பலன் தரும் பகவான் விட்ட வழி என்று பக்தியோடு நம் வாழ்க்கையை ஈஸ்வரார்ப்பணம் செய்துவிட்டு பேசாமல் கிடைக்கிற பக்குவம் இருந்தால் எல்லாவற்றையும் விட அது ஸ்லாக்கியம் அதுவே பெரிய பரிகாரம் உண்மையான பரிகாரம் பூர்வ கர்ம சமாச்சாரம் எப்படி போனாலும் இனிமேலாவது கர்மபாரம் ஏறாமல் பார்த்துக்கொள்வதே முக்கியம் பழையதற்கு பரிகாரம் தேடுவதை விட புதிய சுமை சேராமல் பாபம் பண்ணாமல் வாழ்வதற்கு ஈஸ்வரனை துணை கொள்வதே முக்கியம் பூர்வ கர்மத்தால் இப்போது ஏற்பட்டுள்ள துக்கத்துக்கும் உண்மை பரிகாரம் ஈஸ்வர தான் இனிமேல் துக்கத்துக்கு விதை போட்டு கொள்ளாமல் இருக்கிற உபாயமும் ஈஸ்வர தான் இனிமேல் துக்கத்துக்கு எடை போட்டுக் கொள்ளாமல் இருக்கிற உபாயமும் ஈஸ்வரத்தியானந்தான் துக்கம் தருவதாக இன்னொரு வஸ்துவே இல்லை என்ற அத்வைத்த அனுபவம் சிந்திப்பதே இதன் முடிந்த முடிவான துக்க பரிகார நிலை அங்கே துக்கமும் இல்லை சுகமும் இல்லை இரண்டுக்கும் ஆதாரமான சத்தியம் மட்டும் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும்